மேடம். மேடம், அடுத்து வந்து யாஷிகா தேவி. ஆ சொல்லுங்க. ஹலோ ஹலோ. ஆ யாஷிகா, ஆ சொல்லுங்க. ஆ மேம், நான் வந்துட்டு செகண்ட் இயர் படிக்கிறேன் காலேஜ்ல. குட் ஈவினிங் மேம், இட் வாஸ் அ வெரி இன்ஃபார்மேட்டிவ் ஸ்பீச் செஷன். ஹலோ, ஒரு சின்ன டவுட் இருக்கு மேம். நான் நிறைய கேள்விப்பட்டது என்னன்னா, யூபி இது ஒரு ரூமரா என்னன்னு தெரியல, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியரிஃபை. யூபிஎஸ்சில வந்துட்டு இன்டர்வியூ டைம்ல, அப்புறம் அந்த ஒரு டாக்கிங் செஷன் டைம்ல, இப்ப உங்களுக்கு வந்துட்டு சவுத் இந்தியால இருந்து வராங்க, ஹிந்தி தெரியல, அந்த மாதிரினா அங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதாவது வேற எங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ மாதிரியான ஒரு அந்த பர்சனல் இது இருக்கோ, அந்த இடத்துல சில சின்ன சின்ன வந்து ஹின்சஸ் இருக்கதான் செய்யுது. பட் யூபிஎஸ்சி வந்து ஆல் வி கேன் கம் வித் தி மெரிட்ஸ், மெரிட்ல வந்து மோஸ்ட்லி வந்துரும். Thank you ma'am. Yeah, thank you. அடுத்து புவனா. ஹலோ. ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன எல்லா இன்ஃபர்மேட்டிவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம். இவ்வளோ நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. என் சார்பாகவும் எங்க விவா சங்கத்தின் சார்பாகவும் ரொம்ப 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 ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஆதங்கமாவே இருக்கு. ஏன்னா எஸ்எஸ்சி இந்த மாதிரி ரயில்வே இதெல்லாம் வந்து தமிழ்நாடு பிள்ளைங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. நான் எங்கெங்கெல்லாம் பேசுறேனோ அங்க எல்லாத்தையும் ரெக்வஸ்டே பண்றேன், யூ ஹாவ் டு அப்ளை. நம்ம அப்ளை பண்ணாம வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்துட்டாங்க, நார்த் இண்டியன்ஸ் வந்துட்டாங்க எங்க இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு புலம்புறதுல நோ யூஸ். நம்ம வந்து நம்மளோட இடத்தை நம்ம தான் தக்க வச்சுக்கணும் இல்லையா? ஆமா மேம், தெரியல மேம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் கிளவர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க நம்ம நார்த்தை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நார்த்தில் நான் ஒரு 15 இயர்ஸ் இருந்தேன். அப்படி பார்க்கும்போது அங்கே உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் பெருசாக ஒன்றும் வேறுபாடு கிடையாது. ஆனா ஏன் அப்ளை பண்ணல அப்படிங்கறது எனக்கு தெரியல. இங்க அவேர்னஸ் இல்லையா? மேம் இல்ல, என்னன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எஸ்எஸ்சியும் சரி யூபிஎஸ்சியும் சரி க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு, மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ்ல கிடையாது. ஸோ இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷே சுத்தமா தெரியலன்னா கூட அவனுக்கு ஹிந்தி தெரியும் இல்லையா, அதனால அவனால வந்து ஈஸியா அந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹிந்திலயே ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ். நமக்கு வந்து என்னன்னா, நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியத்துல படிச்சிருப்போம், ஸோ வி டோன்ட் நோ, நமக்கு வந்து ஹிந்தியும் தெரியாது. இங்கிலீஷும் பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்ல படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிற விதத்துலயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் இல்லையா, அதனாலதான் வி ஆர் ஃபேஸிங் சம் லேக் ஒன்னு அவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஆனா அப்ளிகேஷன் இதுலயே பார்க்கும்போது நம்மளோட ரேஷியோ ஆஃப் அப்ளை பண்றதே வந்து கம்மியா இருக்கு. கம்மி தான், அதுதான் மேம். ஏதோ ஒரு பயம் ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் அதுல இருக்கு. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றதுக்கு தகுதியை வந்து எப்படி ஏற்படுத்திக்கணும்? அதுதான் இப்ப வந்து நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும் போது நம்ம வந்து நம்மளோட நார்மல் தமிழ் பிளஸ் நம்மளோட பேசிக் இங்கிலீஷ் தான், அதாவது இங்கிலீஷ வந்து ஒரு 35 மார்க்ஸுக்கு பாசிங் குவாலிபிகேஷன்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஆனா நீங்க சென்ட்ரல் ஜாபுக்குன்னு போகும்போது அந்த இங்கிலீஷ் வந்து கொஞ்சமாவது புரிஞ்சாதான் உங்களால அந்த க்வெஸ்சன்ஸையே அட்டன் பண்ண முடியுங்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட்ல வந்து ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் கண்டிப்பா ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் டெய்லி படிச்சோம்னா, ஏன்னா நான் வந்து பிளஸ் டூ வர பக்கா தமிழ் மீடியம் ஸ்கூலு, அது கவர்மெண்ட் ஸ்கூலு. நான் 10th வரை பார்த்தீங்கன்னா வேப்பமரத்தடியில தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்காரதுங்கிறதே ஒரு 11th தான் ஆ அப்பா அப்படின்னு போய் நாங்கள் பெஞ்சில் உட்கார மாதிரியான ஒரு ஸ்கூலில் தான் படிச்சிருக்கோம். பட் அது வந்து டெய்லி வந்து நம்ம நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, வீட்டில் நம்ம பேசுகிற இங்கிலீஷ் ரொம்ப கேவலமாக இருந்தாலும் அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் அப்பா அம்மாவோட ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணி அப்படி தான் நம்மளோட ஸ்கில்லை நம்ம வளர்க்க முடியும். மேம் அதே மாதிரி இப்போ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எய்ம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றது வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? ஓ, இங்கிலீஷ்க்காக வேண்டி நீங்க அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்க ஆக்சுவலா என்னன்னா
சப்ஜெக்ட் யூபிஎஸ்சிக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டும் ஜென்ரல் நாலேஜும் வேணுங்க. அப்ப அந்த சப்ஜெக்ட் வந்து யூபிஎஸ்சி வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க, ஒரு 25 சப்ஜெக்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், அந்த மாதிரி ஜென்ரலான சப்ஜெக்ட்ஸ், ஜியோகிரபி, ஹிஸ்ட்ரி. ஸோ அப்படி எடுத்துட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்டுக்குரிய ஆன்சரை நம்ம பண்ணிட முடியும். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம வந்து பேசிக்காக வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சே டெவலப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த எக்ஸாம்க்காக நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கிறேன் அப்படிங்கறது அட்வைசபிள் கிடையாது. உங்களுக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு லிட்ரேச்சர் இங்கிலீஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் எடுத்து படிக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு அது எந்த அளவுக்கு பெருசா கை கொடுக்கும் அப்படின்னா நீங்க வந்து அபார்ட் ஃப்ரம் யூபிஎஸ்சி கேக்குறேன் நான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது இல்லைங்களா? அது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட், இப்ப ஈவன் எஸ்எஸ்சியே எடுத்தீங்கன்னா கூட உங்களோட ஜென்ரல் நாலேஜ், உங்களோட மேக்ஸ் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. அதுல இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா குவாலிஃபையிங்கா தான் வச்சிருக்காங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் பேப்பர் ஜஸ்ட் குவாலிஃபையிங், அதை வந்து உங்களோட மெரிட்டுக்கு கவுண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. 35 மார்க்ஸ் எடுத்து நீங்க 100 பாஸ் பண்ணீங்கன்னா தட் பேப்பர் வில் பி எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதாவது எப்படி சொல்றது, அந்த பேப்பரை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா தான் மற்ற பேப்பர்ஸே கரெக்ஷனுக்கு போகுங்க. ஸோ பேசிக் கிராமர் இருந்தா போதும். அவசியம் கிடையாது. அடுத்து நீங்க பாஸ் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டேஜ் போய் மெயின்ஸ் எழுதுவீங்க இல்லையா, அந்த டைம்ல தான் நமக்கு வந்து அந்த டிகிரி வந்து ஹோல்டரா இருக்கணும். சோ இட் சீம்ஸ் நீங்க ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, எனக்கு இன்னும் டிகிரி சர்டிபிகேட் தான் வரல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாம்ஸே வந்து எழுதலாம். 12th லெவலே எழுதிக்கலாம் அப்படிதானே மேம்? இல்ல, கிராஜுவேஷன் யூஜி டிகிரிக்குரிய எக்ஸாமே எழுதலாம்ப்பா. அதாவது 3 ஸ்டேஜ் இருக்கும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும் யூபிஎஸ்சியா இருக்கட்டும், ப்ரிலிமினரின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதை பாஸ் பண்ணவங்க மெயின்ஸுக்கு போவீங்க, மெயின்ஸையும் பாஸ் பண்ணவங்க இன்டர்வியூக்கு. இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எழுதும் போது நீங்க டிகிரி வந்து கையில வச்சிருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே மேம். நீங்க வந்து டிகிரி ஃபைனல் இயரா இருந்தீங்கன்னா அந்த ப்ரிலிம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க இப்ப கால் ஃபார் வரது எக்ஸாம் எக்ஸாம் வந்து ஒரு செப்டம்பர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பை த டைம் நீங்க வந்து டிகிரி ஹோல்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க ப்ரிலிம்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிடலாம். ஹலோ, ஹலோ. அது வந்து டிகிரி ஹோல்டர் வந்து எக்ஸாம் ஸ்டேஜ் முடிச்சிட்டு அதுல பாஸ் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் மெயின்ஸ் போகும்போதுதான் நீங்க வந்து உங்க கையில டிகிரி வச்சிருந்தா கம்பல்சரி நீங்க எழுத முடியும். அதனால வந்து இப்ப நீங்க வந்து ஃபைனல் இயர் முடிச்சிட்டீங்க, டிகிரி எனக்கு பக்கத்துல வந்துரும், அதாவது இப்ப ஒரு 3-4 மந்த்ஸ்ல எனக்கு கிடைச்சிரும்னு சொன்னா நீங்க வந்து டிகிரிக்குரிய எக்ஸாமே எழுதலாம்ப்பா. ஓகே மேம், தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. இன்னொரு டவுட் மேம், ரயில்வே எக்ஸாமுக்கு ஹிந்தி வந்து கம்பல்சரியா மேம்? எந்த எக்ஸாமுக்குப்பா? ரயில்வே எக்ஸாம் மேம். ரயில்வே ஹிந்தி இல்லையேப்பா, ஹிந்தி கிடையாது. க்வெஸ்சன் பேப்பர் ஹிந்தியில இருக்குமே ஒழிய ஹிந்தி கம்பல்சரி கிடையாதுமா. ஓகே மேம், ஸ்போக்கன் ரிட்டன் எதுவுமே கிடையாது? எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் யூ, அதாவது குரூப் ஏ ஆபீசரா நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா? எஸ் மேம். அதுல இருந்து 2 இயர்ஸ்ல வந்து ஒரு மினிமம் ஹிந்தி வந்து குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹிந்தி பேப்பர் வச்சிருப்பாங்களே ஒழிய எக்ஸாம் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஹிந்தி கிடையாது. ஓகே மேம், தேங்க் யூ சோ மச் மேம். ஓகே, தேங்க் யூ, வெல்கம். Thank you, ma'am. அடுத்தது மீனா சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேம். ஆ சொல்லுங்க மேம். நீங்க இந்த ஸ்பீச் பண்ணது ரொம்ப மோட்டிவா இருந்தது மேம். Thank you. ஓ, ஆக்சுவலி வந்து இப்போ நீங்க நல்லா பாருங்க, கொரோனா காலத்துல கூட வந்து
கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு தான் இப்ப சாலரி கிடைச்சிட்டு இருக்கு. நாங்க தான் சொன்னேன் இல்லையா, நாங்க வந்து வீட்லயே உட்கார்ந்து இருந்தாலும் ஒன்னா தேதி சாலரி கிரெடிட் ஆயிடுச்சு. நாங்க இல்ல பிசினஸ் பண்றவங்க பிசினஸ் ஸ்ட்ரகிள்ல இருக்கிறோம், அதுக்க மாதிரி மத்த பப்ளிக் இதுல பிரைவேட்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பிரச்சனையில இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு தான் அந்த சேலரிஸ் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், படிச்சுங்க வேலை வாங்க சொல்லிட்டு. கண்டிப்பா, ஏன்னா அந்த அந்த விஷயம் வந்து உண்மையிலே வந்து இந்த ஒரு ஸ்டேஜ்லயா யோசிக்க முடியுதா அப்படிங்கறது தெரியல. ஆனா ஏஜ்லாம் எங்களுக்கு பாராயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்ல அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்க யூஸ் ஆகும். அதான் நான் யோசிச்சேன், பசங்களை படிக்க வைக்கிறதையாவது கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடா எக்ஸாம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு. ஆனா அதுல வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு ஐஆர்எஸ்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு என்னோட சிஸ்டர் கன்சர்ன்க்கு. ஐஆர்எஸ் நல்ல சர்வீஸ்ங்க. ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐஏஎஸ் போட்டேன், எனக்கு ஐபிஎஸ் வந்து எலிஜிபிள், பட் ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு அந்த இது விருப்பம் இல்லாதனால நான் செகண்ட் ஆப்ஷனே ஐஆர்எஸ் தான் போட்டிருந்தேன். ஐஆர்எஸ் அதான் மேம், இந்தியன் ரயில்வே சர்வீஸ்ல இப்ப எக்ஸாம் எடுத்தணும்னா அது வந்து இப்ப ஏதாவது பேசிக் வந்து எக்ஸாம்ஸ் இதுல ரெஜிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இது இருக்கா மேம்? ஹலோ, இல்ல எனக்கு புரியல உங்க கேள்வி. இல்ல மேம், இப்போ நீங்க வந்து இந்த ரயில்வே சர்வீஸ்ல எக்ஸாம்ஸ் எழுதலாம்னு சொல்லி சொல்லீங்க இல்லையா ரயில்வே சர்வீஸ். ஹலோ கேக்குதா மேம்? மேம் கேக்குதா? மேடம் கேக்குதா? இங்க எனக்கு கேட்டுச்சு. கேக்குதா பேசுறது? கேக்குது மேடம். கேக்குதா மேம்? கேக்குது மேடம். மேம் கேக்குதா? சொல்லுங்க, கேக்குது. அதான் மேம், இந்த இப்ப ரயில்வே சர்வீஸ்ல வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஏதாவது ப்ராப்பரா ஏதாவது பிரையர் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இருக்கா மேம்? இல்ல இந்தியன் ரயில்வே சர்வீஸ் கேக்குறீங்களா நீங்க? ஆமாமா, ரயில்வே சர்வீஸ். இல்ல ஆக்சுவலா ரயில்வே சர்வீஸ்க்குன்னு தனி எக்ஸாம் கிடையாதுங்க, யூபிஎஸ்சி சொல்றோம் இல்லையா, அந்த எக்ஸாம்ல தான் வந்து நமக்கு வந்து ஒரு 26 சர்வீஸ் இருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ், ரயில்வே சர்வீஸ், போஸ்டல் சர்வீஸ், ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு 26 சர்வீஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம அந்த எக்ஸாம் எழுதும் போது நமக்கு வந்து ரயில்வே சர்வீஸ் வேணும்னா அதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுக்கணும். ஒரு காம்பிட்டேட்டிவ் நம்ம டிகிரில ஆவரேஜா பாஸ் பண்ணிருந்தாலும் அதுவும் இங்க வந்து எந்த விதத்திலயும் வந்து நம்மள வந்து பாதிக்கவும் பாதிக்காது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட உட்கார்ந்து படிச்சு இங்க இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுல ஒரு இது வரும் இல்லையா, நமக்கு ரேங்க் வரும் இல்லையா, மெரிட் ரேங்க் வரும். அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும், நான் வந்து 10 கோல்டு மெடல் டிகிரியில வாங்கியிருந்தேன்னா கூட தெர் இஸ் நோ யூஸ் ஃபார் தட். அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் காலத்துல இந்த எக்ஸாம்ல நம்ம என்ன ரேங்க் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான். நன்றி மேம்.